ஐபிஎல்ல இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. சுவாரஸ்யமா ஒரு ஐபிஎல் போட்டி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அம்பீர் வாட்ச கட்டி இது ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நாம இது பிளேயர்ஸோட ட்ரிங்க்ஸ் பிரேக் தானே நினைச்சு அசால்ட்டா விட்டுருவோம். ஆனா நம்ம ஈஸியா விடக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டை வச்சு ஐபிஎல் எந்த அளவுக்கு காசு பாக்குறாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டால கிரிக்கெட் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கறதுதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நல்ல தமிழ் கதைகளை தேடி படிச்சுட்டு இருக்கிற ஆளா நீங்க, அப்ப நீங்க கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு நாவல் இதழ் தீ. இந்த இதழ் தீல அருமையான காதல் கதையும் கிராமத்து குடும்ப பாசமும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா விவரிச்சிருப்பாங்க. இந்த கதையை நான் படிச்ச ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்படி ஒரு காதல் இருக்குமா, இந்த மாதிரியான காதல் கதைகள்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை படிக்கும் போது எனக்குள்ளேயே நிறைய ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி ஃபீலை இந்த புத்தகம் கண்டிப்பா கொடுக்கும். ஸோ மறக்காம இந்த புக்கை அமேசான் கிண்டில் போய் வாசிச்சுக்கோங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஒரு நல்ல கதை, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரீசெண்டா ரிசப்பண்ட்டுக்கு நடந்த விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரீசெண்டா ரிசப்பண்ட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, டிசி விசஸ் ஆர்ஆர் மேட்ச்ல டிசி ஆனது ரொம்ப குறைவான வேகத்துல பவுலிங் பண்ணிட்டாங்க. அதாவது பவுலிங் போடுறதுக்கு ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த அணியின் கேப்டனான ரிசப்பண்ட்டுக்கு 30 லட்சம் அபராதமும் அது கூட ஒரு மேட்ச் சஸ்பென்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அந்த சஸ்பென்ஷன் வந்துட்டு ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில வந்து நிற்கும். அதனால ஆர்சிபி கிட்ட டிசி ஆனது தோத்துட்டாங்க. அதனால டிசி உடைய பிளே ஆஃப் வாய்ப்பும் பறி போயிருச்சு. ஒரு பிளேயருக்கு சஸ்பென்ஷன் கொடுக்குற அளவுக்கு ஸ்லோ ஓவர் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப தப்பான விஷயமா, அந்த அளவுக்கு ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டா ஐபிஎல் ஃபாலோ பண்றாங்களா, அப்படி ஃபாலோ பண்ணா எதுக்காக ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, முதல்ல இந்த ஐபிஎல் ரூல் பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். அதாவது மொத்தம் ஒரு ஐபிஎல் கேம் ஆனது 3 மணி நேரம் 10 நிமிஷம் நடக்கணும் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். இதுல 3 மணி நேரம் 10 நிமிஷத்துல ஒவ்வொரு இன்னிங்ஸ்க்குமே ஒரு டீம் பவுலிங் பண்ணி முடிக்கிறதுக்கு 85 நிமிஷம் எடுத்துக்கலாம். அந்த 85 நிமிஷத்தை தாண்டி போனா அதை ஸ்லோ ஓவர் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லோ ஓவர் ரேட்டுக்கு தான் ஃபைனல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இந்த 85 நிமிஷம் சேர்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் கம்மியாகும் இல்லையா. இந்த 10 நிமிஷம் எதுக்குன்னா, ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சு இன்னொரு இன்னிங்ஸ் தொடங்கக்கூடிய நேரத்தை தான் இந்த 10 நிமிஷம். அதாவது பவுலிங் போட்ட டீம் பேட்டிங் பண்ண வருவாங்கல்ல, அதுக்கு நடுவில் 10 நிமிஷம் ஆகும்ல, ஸோ அதுதான் அந்த 10 நிமிஷம். ஸோ 3 மணி நேரம் ஆச்சு. ஆனா நான் முன்னாடி என்ன சொன்னேன், ஒரு ஐபிஎல் கேம் நடந்து முடியறதுக்கு வந்துட்டு 3 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகுன்னு சொல்லிட்டு, மீதமுள்ள 10 நிமிஷம் எது, அந்த 10 நிமிஷம் எதுக்காக பயன்படுத்துறான்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுக்கு தான் பயன்படுத்துறாங்க. சரி, ரிசப்பண்ட்டுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க எந்த அளவுக்கு ஸ்லோவா ரேட்டு போட்டாங்கன்னா 85 நிமிஷம் டைம் எடுத்துக்கணும் இல்லையா 20 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஆனா ரிசப்பண்டுடைய டீம் என்ன பண்ணிடுவாங்கன்னா 117 நிமிஷம் டைம் எடுத்துப்பாங்க, 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே எடுத்துப்பாங்க. அது ஒரு வகையில பார்த்தா தப்பு தான். அப்படி தப்பு பண்ணதுக்காக அவங்களுக்கு ஃபைன் அண்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இங்க ஃபைன் கொடுக்கறது நியாயம், சஸ்பென்ஷன் கொடுக்கறது நியாயமானு கேட்டீங்கன்னா, நியாயமே கிடையாது. ஏன்னா ஐபிஎல் நிர்வாகமானது கிரிக்கெட்டை மதிக்கிறாங்க, அதுக்காக தான் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வர வேண்டிய வருவாயை ரிசப்பண்ட் ஏதோ ஒரு வகையில தடுத்து நிறுத்திட்டாரு. அதாவது ஸ்லோ ஓவர் ரேட் பவுலிங் பண்ணி வருவாயை தடுத்து நிறுத்தினதாலதான் ஐபிஎல் ஆனது ரிசப்பண்ட்டுக்கு சஸ்பென்ஷனே கொடுத்துருக்காங்க. அப்படி எவ்வளோடா வருவாயை தடுத்து நிறுத்தினாரு ரிசப்பண்ட், அப்படி என்னதான் தப்பு பண்ணாரு, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம முதல்ல ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் பத்தி தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரிசப்பண்ட் பண்ணது தப்பே கிடையாது. அவரால் அந்த 117 நிமிஷத்தை 10 நிமிஷம் கம்மி பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டை 2010 ஐபிஎல்குள்ள கொண்டு வராங்க ஐபிஎல் நிர்வாகம். அதை கொண்டு வரும்போது முதல்ல 7.5 நிமிஷமா தான் இருந்திருக்கு. ஒவ்வொரு இன்னிங்ஸ்லயுமே 7.5 நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம். அதாவது 7.5 நிமிஷம் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட், 7.5 நிமிஷம் தொடர்ச்சியா பிரேக் ஆனது ஓடிட்டு இருக்கும் மந்த காலகட்டத்துல. பட் 7.5 நிமிஷம் வந்துட்டு ரொம்ப ஓவரா இருக்கு, கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டதால ஒரு இன்னிங்ஸ்க்கு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் ரூல்ஸை கம்மி பண்ணாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் படி பார்த்தா ஒரு மேட்ச்சுக்கு 10 நிமிஷம் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் இருக்கும். ஒரு இன்னிங்ஸ்ல வந்துட்டு பவுலிங் டீம் வந்து 6-9 ஓவர் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டை எடுத்துக்கலாம். ஸோ அந்த டீம் வந்துட்டு 6-9 ஓவருக்குள்ள பவுலிங் டீம் டைம் அவுட்டை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேட்டிங் டீம் ஆனது 12-16 ஓவருக்குள்ள டைம் அவுட்டை எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு டீமுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாட்ல எப்ப தோணுதோ அப்ப டைம் அவுட்டை எடுத்துக்கலாம். சரி, ஒருவேளை ஒரு டீமுக்கு வந்துட்டு எனக்கு டைம் அவுட் வேணான்னு தோணுச்சுன்னா எடுக்காம இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் இருக்க முடியாது. ஒரு டீம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டை பயன்படுத்தாம விட்டுட்டாங்களான்னு வச்சுக்கோங்களேன்,
அப்போ ஐபிஎல் முடிவு பண்ணி இந்த நேரத்துல நம்ம டைம் அவுட் விட்டுறலாம்னு முடிவு பண்ணி டைம் அவுட்டை விட்டுருவாங்க. நீங்க நிறைய தடவை பார்த்திருப்பீங்க, நைன்த் ஓவர் முடியற நேரத்துல டக்குன்னு டைம் அவுட் விடுவாங்க, இல்ல நைன்த் ஓவர்ல ஒரு விக்கெட் விழுந்தனே டக்குன்னு டைம் அவுட் விடுவாங்க. பொதுவா ஒரு கேப்டன் தானே டிசிஷன் எடுப்பாங்க எதா இருந்தாலும் ஃபீல்டுக்குள்ள. பட் கேப்டன் என்னைக்காச்சும் டைம் அவுட் கேட்டு பாத்திருக்கீங்களா? டைம் அவுட்டை கேட்க மாட்டாங்க. ஏன்னா முக்கால்வாசி டைம் இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டை வந்துட்டு அம்பியர்ஸ் தான் எடுப்பாங்க, ஐபிஎல் நிர்வாகம் தான் எடுப்பாங்க. பட் அதுக்காக தான் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் கொண்டு வந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் எதுக்காக கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு ஐபிஎல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டைம்ல வந்துட்டு ஐபிஎல் வந்து சுவாரஸ்யமா போனோம்னா நிறைய திட்டங்களை போடணும், ஒவ்வொரு டீமுமே அவங்களுக்குள்ள வந்து திட்டங்களை ஆலோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டை விடுறேன்னு சொல்லிட்டு ஐபிஎல் சொல்றாங்க. பட் அதுதான் உண்மையான்னு கேட்டா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது உண்மையே கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டை முழுக்க முழுக்க விளம்பரங்கள் போடுறதுக்கு தான் ஐபிஎல் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த விளம்பரங்களை வச்சு எந்த அளவுக்கு அவங்க காசு பாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ஐபிஎல்ல ஒரு 15 செகண்ட் ஆடு போடுறதுக்கு 2024 படி பாத்தீங்கன்னா 15 லட்சம் வாங்குறாங்களாமா. அதாவது ஒரு செகண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. சோ நம்ம கணக்கு பண்ணோம்னா ஒரு கேம்ல 10 நிமிஷம் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ 600 செகண்ட் ஒரு ஆடு போடப்படுதுன்னா கிட்டத்தட்ட 6 கோடி அளவுக்கு ஒரு மேட்ச்லயே அவங்க ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் மூலமா வருவாயை எடுத்துருவாங்க. இந்த மாதிரி 74 மேட்ச் இருக்கும், அந்த 74 மேட்ச்லயுமே சிஎஸ்கே ஆர்சிபி சிஎஸ்கே எம்ஐ மாதிரி ரொம்ப அதிக பேர் பார்க்கக்கூடிய முக்கியமான மேட்ச் இருக்கும், அண்ட் பிளே ஆஃப் ஃபைனல் மாதிரியான முக்கியமான மேட்சஸ் இருக்கும். இந்த மேட்ச்ல இந்த 1 லட்சம் அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸ்ட்ரா கூட ஆகும். சோ கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 74 மேட்சுகள் முடியல, இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட 450 கோடியிலிருந்து 500 கோடி வரைக்கும் ஐபிஎல் நிர்வாகமானது விளம்பரங்கள் மூலம் வருவாயை ஈட்டுறாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் மூலமா மட்டுமே. சரி, ஐபிஎல்லுடைய மொத்த வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐபிஎல் ஆனது 10.7 பில்லியன் டாலர், அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல 90,000 கோடி வருவாய் ஈட்டுது ஒவ்வொரு வருஷமுமே. சில பேர் நினைக்கலாம் விளம்பரம் போடுறதால தானே காசு பார்க்க முடியும், சோ அவங்க விளம்பரம் போடுறதுல தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லலாம். பட் ஓஸ்ட் பாருங்க, ஒவ்வொரு ஓவருக்கும் நடுவில் விளம்பரம் போடுறாங்க, அது நியாயமான விஷயம் தான், அப்பதான் காசு பார்க்க முடியும். சோ அதை வச்சு அவங்க வந்துட்டு 90,000 கோடி வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்கல்ல. பட் எக்ஸ்ட்ரா 500 கோடி அவங்க பாக்குறதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்னு சொல்லிட்டு எதுக்காக விடணும் அப்படிங்கறது தான் இங்க கேட்கப்படக்கூடிய கேள்வி. அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் அப்படிங்கறது விளம்பரங்களாலேயே வந்துட்டு நான் குத்தம் சொல்லல, விளம்பரங்களையும் தாண்டி கிரிக்கெட்டர்களையும் கிரிக்கெட்டையும் அது நிறைய வகையில பாதிச்சிருக்கு. உதாரணத்துக்கு 3 பேர் இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டை வந்துட்டு ரொம்ப கடுமையா கண்டிச்சிருக்காங்க. அதுல முக்கியமான ஆள் வந்துட்டு சுரேஷ் ரெய்னா. 2014 குவாலிஃபயர்ல பஞ்சாபுக்கு எதிராக அவர் அடிச்ச இன்னிங்ஸை யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. 25 பாலுக்கு 87 ரன்களை அதிரடியா ஒரு இன்னிங்ஸ்ல அவர் அடிப்பார்ல, அந்த இன்னிங்ஸை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. அதுல அவர் ரன் அவுட் ஆகி போவார்ல, அந்த ரன் அவுட் ஆகறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் இட்டிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த மேட்ச்ல ரெய்னா அதே அதிரடியோட ஆடி இருந்தா மெக்கலமும் பார்ட்னர்ஷிப் நல்லா போட்டிருப்பாரு. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மேட்ச்ல சென்னையை ஜெயிக்க வச்சிருப்பாங்க. சோ ரெய்னா அந்த முக்கியமான மேட்ச்ல ரன் அவுட் ஆகறதுக்கு மிக முக்கிய காரணமா அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் இருந்திருக்கு. அதே மாதிரி சச்சினும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டை அறிமுகப்படுத்தின உடனே கண்டுச்சிருக்காரு. 2012 டக்கன் சார்ஜர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிற மாதிரி போச்சாமா, அவருடைய கருத்துப்படி மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் விட்டாங்க. அப்போ மேட்சுடைய ஃப்ளோவே பாதிக்கப்பட்டுச்சு, அப்படி பாதிக்கப்பட்டதால அந்த மேட்ச்ல டக்கன் சார்ஜர்ஸ் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டினாரு சச்சின் டெண்டுல்கர். அப்பவே சொல்லியிருந்தேன் இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குற்றம் சாட்டி இருந்தாரு. அப்ப மட்டும் கிடையாது, இப்போ 2023 எல்எஸ்டி விசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல கமெண்டேட்டரா இருந்த சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் விடும் போதுமே ஒவ்வொரு விக்கெட் போகுது, இது தேவையா நோசிச்சு பாருங்க, இது மேட்சுடைய ஃபுளோவையே கிடைக்குது, கிரிக்கெட்டையே பாதிக்குதுன்னு சொல்லிட்டு சுனில் கவாஸ்கரும் கண்டிச்சிருப்பாரு. சோ கிரிக்கெட்டுடைய ஃபுளோவையே பாதிப்படைய செய்யும் ஒரு விஷயம்தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். சோ இப்ப நீங்களே சொல்லுங்க, இது கிரிக்கெட்டை பாதிக்குது அப்படிங்கறது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு. விளம்பரங்கள் மூலம் எவ்வளவு வருவாய் ஈட்டினாலுமே மக்கள் வந்துட்டு கேமை சுவாரஸ்யமா பார்த்துட்டு போது திடீர்னு டைம் அவுட் விடுறது அப்படிங்கறது உண்மையிலே கேமை பாதிக்கக்கூடிய செயல், அண்டு வந்துட்டு நம்மளுடைய வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸையும் பாதிக்கக்கூடிய ஒரு செயல் தான். சரி, வேற வகையில இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் ஏதோ ஒரு வகையில கிரிக்கெட்டை பாதிக்குதான்னு கேட்டீங்கன்னா இன்னொரு வகையிலையும் பாதிக்குது, அதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது மேட்ச் ஃபிக்ஸிங் அண்ட் ஸ்பாட் ஃபிக்ஸிங் நடக்கும்ல, பொதுவா ஸ்பாட் ஃபிக்ஸிங் நடக்கும்போது பிளேயர்ஸ் வந்துட்டு புக்கிஸ் கிட்ட கான்டாக்ட் பண்றதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் டைமை உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாதங்களை முன்வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு 2013 ஐபிஎல் ஸ்கேண்டல் நடந்துச்சுல, ராஜஸ்தான் ராயல்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் பேன் ஆனாங்கல்ல,
அப்படி பேன் ஆனப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை அதிகாரிகள் சொல்றாங்க. அண்ட் இன்னொரு வகையிலையும் நீங்க ஹோஸ்ட் பாத்தீங்கன்னா, டெஸ்ட்ங்கிறது எவ்வளவு பியூரஸ்டான கிரிக்கெட் ஃபார்ம்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த டெஸ்ட் கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் விளையாடக்கூடிய கேம், 90 ஓவர் விளையாடுவாங்க. அந்த 90 ஓவர் கேமுக்கே வெறும் 20 நிமிஷம் மட்டும்தான் ட்ரிங்க்ஸ் பிரேக் கொடுப்பாங்க. அதாவது 20 நிமிஷம் ட்ரிங்க்ஸ் பிரேக் கொடுப்பாங்க, 40 நிமிஷம் லஞ்சும் கொடுப்பாங்க. ஒரு மனித அடிப்படையில பாத்தீங்கன்னா லஞ்சுங்கிறது எல்லாருக்கும் அடிப்படையான விஷயம். சோ லஞ்சை விட்டுட்டு நீங்க ட்ரிங்க்ஸ் பிரேக் மட்டும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வெறும் 20 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. 90 ஓவர் வீசக்கூடிய டெஸ்ட்லயே 20 நிமிஷம் கொடுக்கும்போது வெறும் 40 ஓவர் மட்டும் விளையாடக்கூடிய இந்த T20 ஃபார்மேட்டுக்கு எதுக்காக வந்து 10 நிமிஷம் ட்ரிங்க்ஸ் பிரேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. அது முழுக்க முழுக்க வருவாய்க்கு தான். சரி, இப்ப ரிசப் பண்ற விஷயத்துக்கு வருவோம். நான் முன்னாடி ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் ரூல்ஸ் பத்தி சொல்லியிருப்பேன், அதை எல்லாருமே தெளிவா கேட்டிருப்பீங்க. அதாவது 6 to 9th ஓவர் வரைக்கும் பவுலிங் டீமுக்கு டைம் அவுட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 12 to 16 ஓவர் வரைக்கும் பேட்டிங் டீம் வந்துட்டு டைம் அவுட் எடுத்துக்கலாம். சோ அந்த டைம் அவுட்டை வந்துட்டு டீம்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும். டீம் யூஸ் பண்ணாம இருக்கும்போது ஐபிஎல் நிர்வாகமே முடிவு எடுத்து அம்பீர்ஸே அந்த டைம் அவுட் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஒருவேளை இந்த டைம் அவுட் ஆனது டீம்ஸ் வந்து பிளான் போடுறதுக்காக தான் அப்படின்னு ஐபிஎல் சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அதை டீம்ஸ் கிட்டே விட்டுடலாமே. இப்ப டீம்ஸ் தான் அதை எடுக்கணும்னு வச்சிருந்தா வச்சுக்கோங்களேன், இங்க ரிசப்ட் விஷயத்துல என்ன நடந்திருக்கும், ரிசப்ட் ஒருவேளை பேட்டிங்க்கு சரி பவுலிங்க்கு சரி டைம் அவுட் எடுக்காம விட்டுருந்தாருன்னா அவர் அதுல 5 நிமிஷத்தை சேவ் பண்ணிருக்க முடியும். 5 நிமிஷத்தை தாண்டி ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டை விட்டுட்டு பவுலிங் போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகி இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் சேவ் பண்ணிருக்க முடியும். அந்த சேவிங்க தடுத்தது யாரு, ஐபிஎல் தானே. சோ அந்த ஓவர் ரேட் அதிகமா போனதுக்கு மிக முக்கிய காரணம் ஐபிஎல் தான் அப்படின்னுங்கும் போது ரிசப் பண்ணுக்கு எதுக்காக சஸ்பென்ஷன் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்த அவங்க கொடுக்கணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய குற்றத்தை அவர் பண்ணிட்டாரா அப்படிங்கிறது தான் இப்ப நாம கேக்குற கேள்வி. ரிசப்ட் பண்ணது தப்பா, ரிசப்டுக்கு சஸ்பென்ஷன் கொடுத்தது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க, நீங்க முடிவெடுக்கிறதா இல்ல. சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ரிசப்டுக்கு சஸ்பென்ஷன் கொடுத்தது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஐபிஎல் அப்படிங்கறது ஒரு வகையில விளம்பரதாரர்களுக்கும் பிராட்காஸ்டர்ஸ்க்கும் வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு லீகா தான் நடத்தப்படுதே தவிர கிரிக்கெட் ரசிகர்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு டோர்னமெண்டா நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது நல்லா தெளிவா புரியுது. சோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம எப்படி தானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.